தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 90% சீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே சேர்த்து. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸும் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு தெரியும், 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4ஆம் தேதியில் வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக இருக்குது எல்லா கம்யூனிட்டிஸுக்கும் சேர்த்து. இப்போ மெயினாக இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயமே நம்ம என்ன அப்படின்னா, ஃபீஸ் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஃபீஸை பற்றி சொல்லியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஃபீஸ் நம்ம என்னென்னலாம் வரும் அப்படின்றது, என்ன செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எம்பிபிஎஸ்ஸில் நமக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 ரூபா வரும். இந்த ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் டிடிஏ எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். இது யாரெல்லாம் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு வரீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் கட்ட வேண்டியது வேலை வராது. அதாவது ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரீ அலாட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. புதுசாக நீங்கள் கட்டுறீங்க, புதுசாக வராங்க இல்லையா, அலாட்மெண்ட் ஆகி புதுசாக வரவங்க, அவங்க வந்து கம்பல்சரி வந்து 500 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும். இது இல்லாமல் 13610 ரூபா டியூஷன் ஃபீஸ், இது ரெண்டுமே சேர்த்து கட்டணும். அலாட்மெண்ட் கிடைச்சிதுன்னு சொன்னால் ஸோ அப்போ வந்து ரீ அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் 500 ரூபா கட்ட தேவையில்லை. ஆனால் சப்போஸ் வேறு ஏதாவது காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதனோட போனஃபிட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், அது மறக்காதீங்க. அலாட்மெண்ட் புதுசாக ஆகிறவங்க மட்டும் இந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். இதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும், கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயிட்டட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க கவுன்சிலிங்கில் கலந்துட்டு இருப்பாங்க, ஏற்கனவே கவுன்சிலிங்கில் கலந்துருக்காங்க அப்படின்றதுனால ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்களுக்கு தேவையில்லை. வெயிட்டட் ஸ்டூடெண்ட்டு கூட அலாட்மெண்ட் புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் ப்ராசஸிங் ஃபீஸ் தேவைப்படுது. ஸோ அதே போல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓசி, எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்க பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 + 13610, அது ஏற்கனவே சொன்னது தான். அதுவே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா 500 + வந்து 9610 ரூபா மட்டும் எம்பிபிஎஸ்க்கு பே பண்ண போதும். அதே போல் புதுசாக அலர்ட் ஆகிறவங்க பிடிஎஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க பொறுத்த வரைக்கும் 500 + 11610 ரூபா கட்டினா போதும். அதே போல் பிடிஎஸ்ஸாக இருந்தாங்கன்னு சொன்னால் எஸ்சி எஸ் எஸ்சிஏ எஸ்டி இவங்க பொறுத்த வரைக்கும் 500 + 9610, இதுதான் வந்து ஃபீஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.